ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பிரமிடு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வருது. அந்த பிரமிடை கண்டுபிடிப்பதற்காக கிட்டத்தட்ட 81 ஏக்கர் நிலப்பரப்பு எரிக்கப்படுகிறது. எரிச்சு முடிச்சு பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு பிரமிட் கிடையாது, பல பிரமிடுகள் இருக்கின்றன. இந்த பிரமிடெல்லாம் கெட்டினது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சாதாரண பிரமிடை விட இதனுடைய கட்டுமானங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மூளைகள் அப்படின்னு சொல்லும்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை கட்டியது மாயன்கள் தான். அப்படின்னா இந்த இடத்துல இப்படியான பிரமிடுகள் வருவதற்கான காரணம் என்ன? அந்த பிரமிடிலிருந்து ஒரு மண்டை ஓடு, ஒரு குவாட்ஸ் அப்படிங்கிற கிறிஸ்டலில் செய்யப்பட்ட மண்டை ஓடு என்பது எடுக்கப்படுகிறது. அந்த மண்டை ஓட்டுக்கும் மாயன்களுக்கும் இந்த பிரமிடுக்கும் ஏலியன்களுக்கும் என்ன தொடர்பு? இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மாயன்கள் பாகம் 3. ஸோ மாயன்கள் பாகம் 3 அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிரமிடை கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஸ்கல்லை கொண்டு வந்திருக்கேன், ஏலியன்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது இது அறிவியலுக்கு எதிரானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அறிவியல், இந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாட்சி தேவை. ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா, ஏலியன்கள் பூமிக்கு வந்திருக்காங்களா, இந்த இரண்டு க்வெஸ்சனும் வேற வேற. ஏலியன்கள் பூமிக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. காரணம், அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனால் அதே அறிவியல் ஏலியன்களை தேடி பலவிதமான டெலஸ்கோப் எல்லாமே வச்சுருக்காங்க, நவீன டெக்னாலஜி வழியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த இரண்டு கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு லைன் இருக்குது, அதுதான் மிஸ்ட்ரி. இந்த மிஸ்ட்ரி, பகுத்தறிவாளர்கள், பகுத்தறிவாதி அல்லாதவர்கள் அப்படிங்கிற இரண்டே இரண்டு மனித குழுக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு மதத்தை மட்டுமே இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாருமே பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. எந்த மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அத்தனை மூட நம்பிக்கையும் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பகுத்தறிவாளர்கள். ஸோ இந்த பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் அறிவியலில் ப்ரூஃப் கிடைச்சாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு கூட்டத்தில் நிற்பாங்க. இவங்க ஏன் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப் வேணும், அது உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி நிரூபிக்கப்படும் வரையிலும் அதை பற்றி அவங்க என்ன செஞ்சிட்டே இருப்பாங்க, கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா, மிஸ்ட்ரியை டீபங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய காணொளிகள் வரும். ஆனால் எல்லா டீபங்கும் ஒரே ஒரு மிஸ்ட்ரியை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ மிஸ்ட்ரி ஒன்று தான், அதை டீபங்க் பண்ணுறது இன்னைக்கு ஒருத்தன் பண்ணுவான், நாளைக்கு வேறொருத்தவங்க பண்ணுவாங்க, 10 வருடங்களுக்கு பிறகு அதே மிஸ்ட்ரியை வேறு சில நபர்கள் பண்ணுவாங்க. இப்படி மனித மூளைக்கு 8 வரையிலும், சாதாரண மனித மூளை அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் இயற்கையை மிஞ்சிய அளவுக்கு யாருக்கும், மனிதர்களுக்கு மூளை கிடையாது. ஸோ அவங்களுடைய லிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்கு அப்பால் ஏதாவது ஒன்று செல்லும்போது, இல்லாட்டி ஒரு கண்டுபிடிப்போ இல்லை பழைய ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புகள் வரும்போது அதை மிஸ்ட்ரி அப்படிங்கிற பெயரில் மாற்றப்படுகிறது. சரி, இந்த மிஸ்ட்ரியை பற்றி நிறைய விதமான கட்டுக்கதைகள் வருகிறதே விக்கி அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஒரு மிஸ்ட்ரி நடந்துருச்சுன்னா அதை பற்றி கேள்விகள் அதிகமாக மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆர்வமாக சில கேள்விகளையும் அவங்களுக்கான புரிதல்களையும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதை பயன்படுத்திக் கொள்கிற நிறைய மனிதர்கள் இதை பற்றியான கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத அவிழ்த்து விடுகிறார்கள். இந்த கட்டுக்கதைகள் சீக்கிரமாக மக்கள் மனதில் பதிந்துவிட்டு உண்மையான கண்டுபிடிப்புகள் கூட கட்டுக்கதையாக இருக்கும் அப்படிங்கிற பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது. மாயன்களுடைய வரலாறு முழுவதுமாக அப்படித்தான். மாயன்கள் 2012 கேலண்டர் முடிஞ்சு போச்சு, செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புரளி கிளப்பப்பட்டது. மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழவே இல்லை, அப்படி ஒரு இனம் அறிவுபூர்வமான இனமே கிடையாது அப்படிங்கிற ஒரு புரளி கிளப்பப்பட்டது. இது எல்லாத்தையுமே டீபங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிவியல் இதை டீபங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பெலிசே அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்குது. முதல்ல நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இருந்த ஹான்ரஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தது. அந்த இடத்தின் பெயர் லூபான் டூன் அப்படிங்கிறது தான். இந்த லூபான் டூன் அப்படிங்கிற அந்த இடம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 81 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காடுகளால் சூழப்பட்ட இடம். இந்த லூபான் டூன் அப்படிங்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பிளேஸ் ஆஃப் த ஃபாலன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபாலன் ஸ்டோன்ஸ், தவறி விழுந்த இல்லாட்டி விழுந்த கற்கள் அப்படிங்கிற அந்த பெயர் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய பிரமிடுகள் கற்களால் ஆனது, அந்த கற்கள் எல்லாமே சிதைவு பெற்ற நிலையில், அந்த பிரமிடு எல்லாமே சிதைவு பெற்ற நிலையில் காணப்பட்டது.
இந்த லூபான்டூன் அப்படிங்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க 1924 நிறைய சயின்டிஸ்ட் அந்த இடத்துக்கு வராங்க. எங்க இந்த பிரமிடு லூபான்டூன் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, சாதாரண கட்டுமானங்கள் மாதிரியே கிடையாது. ஒரு பில்டிங் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய செங்கலால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த செங்கலை ஒட்ட வைப்பதற்காக சிமெண்ட் போடுவோம். இந்த இடத்துல, அதாவது இந்த லூபான்டூன் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்பட்ட பிரமிடை பார்க்கும்போது கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கற்களை ஒன்று சேர்ப்பதற்கான எந்த விதமான சிமெண்ட் மாதிரியான ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதை தோண்டி பார்க்குறாங்க, இல்லாட்டி அந்த கற்களை பிரித்து பார்க்கிறார்கள். அப்போது தான் ஒரு விஷயம் புரியுது, ஒவ்வொரு கல்லுக்கும் இடையே சின்ன விதமான வெட்டுகள் என்பது வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த வெட்டுக்களை சேர்க்கும் வகையாக அடுத்த செங்கல் என்பது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இன்டர்லாக் மெத்தட்ல இந்த பிரமிடு முழுவதுமாக கட்டப்பட்டது. இந்த பிரமிடுகள் அப்படின்னு சொல்லும்போது மூளை ஒரு ஷார்ப்பா இல்ல, ரவுண்ட் ஷேப்ல கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரமிடுகளை சுற்றி வாயில் ஒரு டோர் அப்படிங்கிறதே கிடையாது. இப்படி பலவிதமான பிரமிடுகள் இங்க இருக்கு. மாயன்கள் இந்த பிரமிடு, இந்த வகையான பிரமிடுகளை அவங்களுடைய அரசியலுக்காக இல்லாட்டி அரசாங்கத்தின் ஏதாவது கலை நிகழ்ச்சிக்காக, ஏன்னா அங்கே ஆம்பி தியேட்டர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலை நிகழ்ச்சிக்காக, ஓப்பன் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கலை நிகழ்ச்சிக்காக இல்ல மத சடங்குகளை செய்வதற்காக பயன்படுத்தி இருக்கலாம், அதே மாதிரி பால் கேம் விளையாடுறதுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த ஆராய்ச்சியை நிறைய ஆய்வாளர்கள் செய்யறாங்க. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர் தான் மிச்சல் ஹெட்ஜஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ மிச்சல் ஹெட்ஜஸ் 1924 வந்து பார்வையிட்டுட்டார். அடுத்ததா 1926 அவங்களுடைய மகளான அண்ணா ஹெட்ஜஸ் கூட அதே இடத்துக்கு வந்து பார்வையிடுறாங்க. அண்ணா ஹெட்ஜஸ்க்கு காலடியில் சின்னதா ஏதோ ஒன்று தட்டுப்படுது. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எலும்புக்கூடு, ஒரு மண்டையோடு அப்படின்னு சொல்லலாம். சாதாரண மண்டையோடு கிடையாது, கிறிஸ்டல் மாதிரி இருக்கிற மண்டையோடு. இது நடந்தது 1926-27. ஸோ இந்த மண்டையோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு பார்ட் மட்டும் மிஸ்ஸிங், அதாவது தாடை பகுதி மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அசைக்கக்கூடிய தாடை பகுதியின் கூடிய ஒரு மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கிறார் அண்ணா ஹெட்ஜஸ். அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு மறுபடியும் வராங்க. 2-3 பிறகு அந்த அசையும் தாடை அப்படிங்கிற பகுதியும் கிடைக்கிறது. அண்ணா ஹெட்ஜஸுக்கு ஒரே ஒரு குழப்பம், என்ன இந்த மண்டையோடு எதில் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதை எப்போ சொல்கிறாங்கன்னா வெளியில், 1950 பிறகு தான். ஸோ 1927 அவங்க கையில் கிடைச்ச பிறகும் 1950 பிறகு எனக்கு இப்படி ஒரு மண்டை ஓடு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மண்டை ஓட்டை பற்றி பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பலரும் பேச ஆரம்பிப்பதால் என்ன நடைபெறுகிறது, இதே மாதிரி மண்டை ஓட்டை நான் நிறைய இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பல புரளிகள் என்பது எழுப்பப்படுகிறது. பாரிஸ் ஸ்கல், அமெரிக்கன் ஸ்கல் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலிருந்து நாங்கள் ஸ்கல்லை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ணா ஹெட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மண்டை ஓட்டை வேறொரு நிபுணரிடம் கொடுத்து அதை ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிபுணரின் பெயர் ஃப்ராங்க் டோர்லாண்ட் என்பது தான். இந்த ஃப்ராங்க் டோர்லாண்ட் அப்படிங்கிறவர் அவர் என்ன செய்ய போகிறார், அவர் ஒரு நிபுணர் கிடையாது, இந்த மாதிரி பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் பலவிதமான லெபோரட்டரிஸுக்கு இதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். அப்போ இருந்த ஒரு லெபோரட்டரி தான் ஹியூலட் பேக்கர்ட் அப்படிங்கிற ஒரு லெபோரட்டரி. இப்போ நம்ம ஹெச்பிக்கு லேப்டாப்லாம் வாங்கிட்டு இருக்கோம்ல, அதே நிறுவனத்தினுடைய ஒரு லெபோரட்டரி அப்போ இயங்கி கொண்டிருந்தது கலிபோர்னியாவில். ஸோ அந்த லெபோரட்டரிக்கு, அந்த லேபுக்கு இந்த ஸ்கல்லை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஸ்கல்லை ஆய்வு செய்த அந்த லெபோரட்டரி சொல்கிறாங்க, இது குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு கனிமத்தால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ராக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்பவே உறுதியான கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உறுதியான கிறிஸ்டலில் ஒரு ஸ்கல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அசையும் கூடிய அந்த தாடை வேறு கல்லிலிருந்து எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது, இரண்டுமே குவாட்ஸ் கிறிஸ்டலில் செய்யப்பட்டது தான், இரண்டுமே ஒரே வகையான ஒரே கிறிஸ்டலில் இருந்து எடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த மண்டை ஓட்டை உருவாக்குவதற்காக லேசர் டெக்னாலஜி தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ஹெட்ஜஸினுடைய கணக்குப்படி இது கிட்டத்தட்ட 5000 பழமையானது. 5000 முன்னாடியே லேசர் டெக்னாலஜியா, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் என்ன ஆரம்பிக்கிறாங்க, இது எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சோதனையை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சோதித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இது குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான கனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த கண்ணாடியை மனித மண்டை ஓடு மாதிரி செதுக்கணும்னா ஸ்டீல் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது கிடையாதான், எந்த உலோகங்களும் இதில் பயன்படுத்தவில்லை. ஸோ கண்ணாடி இல்லாட்டி வைரத்தை நம்ம பதம் பார்க்கும்போதோ இல்லாட்டி உரசும் போதோ ஆக்சில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஆக்சில் படி தான் அடுத்த உரசல் இல்லாட்டி அடுத்த விதமான கட்டுமானம் என்பது செய்யப்பட வேண்டும், இல்லாட்டி உரசி அதை பட்டை தீட்ட வேண்டும், இல்லாட்டினா கிராக் விழுந்துடும், அது உடஞ்சிரும். ஆனால் இந்த மண்டை ஓட்டில் 5 ஹைட் இருக்குது, 7 லென்த் இருக்குது, அதே மாதிரி 5 வைடாக இருக்குது. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதே மாதிரியான சைஸில் இருக்குது.
இந்த மண்டை ஓட்டை, இந்த குவாட்ஸ் மண்டை ஓட்டை செதுக்கிய போது ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு பதம் பயன்படுத்தவில்லை. ஆக்சிஸுக்கு பதிலாக இதை எப்படி உரசியிருப்பாங்க, எப்படி உடையாமல் இருந்திருக்கும்? அந்த ஜா அசையும் தாடை பகுதியிலிருந்து ஒரு விதமான ஒளிக்கற்றை என்பது கீழே வைக்கிற பொருளை பிரமிப்பாக பிரைட்டாக காண்பிப்பதற்கான நவீன ஒளியியல் கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு டெக்னாலஜியாக அது இருக்குது. ஹெச்பி நிறுவனத்துக்கு தலை சுத்திருச்சு. இது சரிப்பட்டு வராது, மீதம் இருக்கும் எல்லா கிறிஸ்டல்ஸ்களையும் கொண்டு வாங்க, அதையும் நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் என்ன செய்கிறாங்க, பல நபர்கள் எனக்கும் கிறிஸ்டல்ஸ்கள் கிடைச்சி கிறிஸ்டல்ஸ்கள் கிடைச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதை எல்லாமே சோதிச்சு பார்க்குறாங்க. இப்படி சோதித்து பார்த்ததில் 90% அது போலியானது தான். அப்படின்னா அண்ணா ஹெட்ஜஸ் சொன்ன இந்த ஸ்கல் மட்டும் எப்படி உண்மையானதாக இருக்கும்? ஒரு விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்படுது. 1943 லண்டனுக்கு வந்திருக்காங்க அண்ணா ஹெட்ஜஸ். அதன் வழியாக அங்கே ஒரு ஏலம் நடந்திருக்கு. அந்த ஏலத்திலிருந்து தான் இந்த ஸ்கல் அப்படிங்கிறத அண்ணா ஹெட்ஜஸ் வாங்கியிருக்காங்க. 1950 பிறகு எனக்கு இப்படி ஒரு மண்டையோடு மாயன்களுடைய பகுதியிலிருந்து கிடைத்ததாக சொல்கிறார்கள். அதை உலகம் நம்புகிறது. பிற்காலத்தில் அது டீபங் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அப்படி டீபங் பண்ணதையும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தவறான கோட்பாடை சொல்கிறீங்க. சப்போஸ் இந்த கிறிஸ்டல் ஸ்கல் அப்படிங்கிறத உங்களால் இப்போ இருக்கிற நவீன யுக்தியால் தயாரிக்க முடியுமா என்று கேட்டால், நிறைய பேர் தயாரிக்க நினைத்து தோல்வியில் முடிவடைகிறது. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் கல்லை இதுவரையிலும் யாரும் தயாரிக்கவில்லை. அண்ணா ஹெட்ஜஸ் அவங்க இறந்தது 2007. 100 ஆகும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு மாயன்களிடமிருந்து தான் கிடச்சிது, மாயன்களுடைய அந்த கட்டுமான பகுதியிலிருந்து தான் கிடச்சிது. இதை நான் எப்போல்லாம் என் பெட்ரூமில் வச்சு படுக்கிறனோ அப்போல்லாம் எனக்கு தேவையில்லாத கனவுகள் வரும். இதை நிச்சயமாக மாயன்கள் அவங்களுடைய சடங்கில் ஒரு பகுதியாக பயன்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 10 அதிகமான மண்டை ஓடுகள் மாயன்கள் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து மாயன்கள் இந்த மண்டை ஓட்டை கொண்டு வந்திருப்பார்கள்? ஒரு மாயன் இல்லாட்டி சாதாரண ஒரு மனிதன் இதே மாதிரி ஒரு குவாட்ஸுக்கு ஒரு பகுதி, ஒரு செங்கோண வடிவில் இருக்கிற ஒரு பகுதியை கொடுத்து மண்டை ஓட மாற்றித்தா அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் கூட நம்ம கேப் விடாமல் உழைத்து கொண்டே இருந்தால் 300 பிறகு இப்படி ஒரு ஸ்கல்லை நம்மளால் உருவாக்க முடியுமா? ஸோ 300 மனித உழைப்பால் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கல்லை எப்படி மாயன்களுடைய கட்டுமான பகுதியிலிருந்து அண்ணா ஹெட்ஜஸ் எடுத்திருப்பாங்க? இன்றளவும் இது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. சரி, இந்த மிஸ்ட்ரி அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் இல்லாட்டி நிலவில் அப்படியே நாசாவினுடைய புகைப்படம் வரும்போது மண்டை ஓட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள், மண்டை ஓடு மாதிரியான புகைப்படம் வந்திருக்கு அப்படிங்கிற பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பாறைகள் அப்படியே விழுந்திருக்குப்பா, அது பார்க்கும்போது மண்டை ஓடு மாதிரி இருக்குது, இதெல்லாம் பெருசாக சொல்லலாமா அப்படிங்கிற வேறொரு கேள்வியும் வரும். ஆனால் மிஸ்ட்ரி இப்படியே முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. மாயன்களுடைய ஸ்கல்லை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்ததாக கேம்ஸ், பிரமிட், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்தது, அதுக்கு ஸ்கல் அப்படிங்கிறது தேவைப்படுமா, உண்மையிலே இந்த ஸ்கல் ஏலியன்களிடமிருந்து கொண்டு வரப்பட்டதா? ஏலியன்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாத விக்கி, சயின்ஸ் படி அது தப்பு அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தையை தேடி பாருங்க, அலன் டெலஸ்கோப் அரே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அலன் டெலஸ்கோப் அரே செட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செட்டி அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன தெரியுமா, சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். பூமியிலிருந்து வேறு கிரகத்தில் யாராவது இருக்காங்களா, ஏதாவது இன்டெலிஜென்ஸ் இருக்கா, ஏதாவது சிக்னல்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது விஞ்ஞானம். ஸோ ஏலியன்கள் பூமிக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி மட்டும்தான் விஞ்ஞானம் மறுக்கிறதே தவிர, யாரோ மேலே இருக்காங்க, ஏதோ விதமான சக்திகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல $1,000,000,000 அப்படிங்கிறத அவங்களுடைய ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக்கிறார்கள். இந்த அலன் டெலஸ்கோப் அரே அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராஜெக்டில் யார் மிகப்பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான். அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பாகம் எப்படி இருந்தது, மாயன்கள் பாகம் 3, அடுத்ததா மாயன்கள் பாகம் 4, அதுக்கிடையில் செட்டி, அலன் டெலஸ்கோப் அரே, இதை எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு கிடைத்தால் மட்டும், உங்களுடைய கருத்துக்கள் கீழே வந்தால் மட்டும் ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள், உங்களுடைய உறவுகளிடம், உங்களுடைய மாணவர்களிடம் சொல்லுங்கள். நிறைய நல்ல விஷயத்தை பகிர்ந்து வருகிறோம். சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் இதே மாதிரி நாம் முன்னாடி செல்ல முடியும். அப்படி இல்லையா, முன்னாடி செல்வோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தோய்வு அப்படிங்கிறது நமக்குள் ஏற்படும். ஸோ அந்த தோய்வு நிலை வராமல் இருப்பதற்கான ஆதரவுகள் நீங்கள் தான் தர வேண்டும். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.